தமிழர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் தூத்துக்குடி தமிழண்டா கலைக்கூடம் தமிழ் பண்பாடு மேம்பாட்டு மையம் சார்பில் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள் வளமோடு வாழ்க வளமோடு வெல்க ஒரு சமயம் ராமர் லட்சுமணன் சீதாதேவி மூன்று பேரும் வனவாசம் சென்று கொண்டிருக்கிறார்கள் அப்பொழுது அவருக்கு ஒரு விபத்து ஏற்பட்டிருக்கிறது அவரை காப்பாற்ற வேண்டும் உடனே ராமபிரான் என்ன செய்கிறார் என்று சொன்னால் அனுமாரிடம் சென்று லட்சுமணனுக்கு தேவையான மூலிகையை கேட்டு அவரிடம் சொல்லுகிறார் எப்படி சொல்லுகிறார் பூ பூக்காத காய் காய்க்காத பழம்பழுக்காத ஒரு கொடியில் இலை இருக்கும் அந்த இலையை கொண்டு வா அப்படின்னு ராமபுரான் சொல்லியிருக்கிறார் உடனே அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அவர்கள் என்ன செய்கிறார்கள் ஒரு மலையையே தூக்கி கொண்டு வந்து விட்டார் அந்த மலை தான் சஞ்சீவி மலை என்று சொல்லுகிறார்கள் அவருக்கு தெரியவில்லை ராமபுரான் சொல்லிவிட்டார் பூ பூக்காத காய்காய்க்காத பழம்பழுக்காத ஒரு கொடியில இலை இருக்கும் வெற்றி அதை கொண்டு வந்துட்டு தான் சொல்லியிருக்கிறார் ஆனால் அவருக்கு தெரியாமல் இருந்திருக்கும் எல்லா பக்கமும் தேடி பார்த்துருக்காரு கடைசியில் பார்த்தார் சஞ்சீவி மலை தூக்கி கொண்டு வந்து ஐயா அந்தாங்க அப்படின்னு கொடுத்துடுறாரு உடனே ராமபிரான் நினைச்சிறார் அதில் எடுக்கிறார் அதுதான் என்ன இல்லைன்னா வெற்றிலை வெற்றியிலை வெற்றிலையாக மாறிவிட்டது இதுதான் வெற்றியிலை பெயர் வர காரணம் வெற்றிலை என்று சொன்னால் அவ்வளவுக்குள்ளே ஒரு சக்தி வாய்ந்த அந்த மூலிகை அந்த வெற்றிலையை போட்டால் தான் உடலுக்கு ரொம்ப நல்லதும்பாங்க வெற்றிலையை சாப்பிட்ட பிறகு வெற்றிலை போடுங்க ஜீரணம் ஆகிவிடும் இந்த வெற்றிலை வந்து பூச்சி கடிச்சிட்டாலும் சரி பல்வேறு நோய்களுக்கு அருமருந்தாக இந்த வெற்றிலை இருக்கிறது இந்த வெற்றிலை நம்முடைய மூதாதையர்கள் நமக்கு காத்து கொடுத்த ஒரு பெரிய பொக்கிஷம் இந்த வெற்றிலையை நாம் இன்றைக்கு போடுவது கிடையாது வெற்றிலையை நாம் ஒதுக்கிவிட்டோம் எல்லாம் மேற்கத்திய கலாச்சாரத்துக்குள் நாம் புகுந்து விட்டோம் நம்மளது தமிழ் பண்பாடுகளை மறந்து விட்டோம் தமிழர்களுடைய எண்ணங்களை எல்லாம் மறந்து விட்டோம் எல்லோரும் மேற்கத்திய உடையில் மேற்கத்திய நடையில் மேற்கத்திய பாணியில் நாம் இன்றைக்கு சென்று கொண்டிருக்கிறோம் இது தமிழனுக்கு தலைகுனிவு தமிழனுக்கு தலைகுனிவு தமிழன் வாழ்வு சிறக்க வேண்டும் என்று சொன்னால் தமிழருடைய வாழ்வு சிறக்க வேண்டும் என்று சொன்னால் தமிழர்கள் தமிழர்களாக இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மற்றவர்கள் தமிழண்டா அவன் தமிழண்டா என்று சொல்லுவார்கள் ஆகையால் அனைவரும் வெற்றிலையை நாம் தினந்தோறும் பயன்படுத்துவோம் நோயில்லாமல் வாழுவோம் நன்றி வணக்கம்